ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஜே கே சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளாரை கீரை சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருள்லையும் இப்போ பார்த்துடலாம். வெள்ளாரை கீரை 1 கப்பு, கொத்தமல்லி சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 6-8 பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் 8 பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப. கருவேப்பிலை தாளிப்பதற்கு, கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் தாளிப்பதற்கு, ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல எடுத்துக்கோங்க. நான் வந்து 1-8 மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் 5-8 மிளகாவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி 3. நான் இதில் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் புளிப்பு தேவைன்றதுனால 3 தக்காளியாக எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம் அதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம வெள்ளாரை கீரை சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, அடுத்து தக்காளி. இந்த பொருள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சட்னிக்கு வந்து இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கருப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கருப்பிலையை நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் தக்காளி வெங்காயம் வந்து 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேன்லேயே வந்து நம்ம வெள்ளாரிக்கீரையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உள்ளது. குறிப்பாக இது வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எடுத்துக்கினா அவங்களோட ஞாபக சக்தி ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அந்த கீரையும் மல்லியும் பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா. எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள் வதங்கின உடனேயும். இப்போ இதையும் வந்து அந்த தக்காளியை நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேயே போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கினதெல்லாம் மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு பேனில் நம்ம எடுத்து வச்சுங்க ஆயிலில் இதில் சேர்த்துடலாம். அடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளாரை கீரை சட்னியில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. கடுகும் பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து சட்னியில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய வெள்ளாரை கீரை சட்னி ரெடி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.